ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் ஏற்கனவே வெர்மிகம் போஸ்ட்டும் கோகோப்பிட்டும் எங்கே வாங்கணும் கோகோப்பிட்டை அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிவிட்டு வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே செடி வச்சுருப்போம் நம்ம மண்ணு போட்டு மட்டும்தான் வச்சுருப்போம் இப்போ இந்த வெர்மிகம் போஸ்ட்டையும் கோகோ பிட்டையும் சேர்த்து செடிகளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் ஒரு கப் வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன் அது கட்டி இல்லாமல் நல்லா நுணுக்கி விடணும் உதுத்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பிட்டை நம்ம உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிட் பிளாக்கை நம்ம இந்த மாதிரி உதுத்து வைக்கும்போது நல்லா காய வச்சு எடுத்து வைக்கணும் இல்லை அப்படின்னா பூஞ்சை வந்துடும் அந்த மாதிரி ஃபங்கஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது நாம் புதுசாக செடி வைக்கும்போது கலவை கூட சேர்ந்தே இந்த ரெண்டையுமே நம்ம கலந்துக்கணும் ஆனால் நாம் இப்போ தான் வந்து இதை வாங்கியிருக்கோம் அதுக்கு முன்னாடி வச்சுருக்க செடிக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சிருந்த வெர்மி கம்போஸ்ட்டையும் அதே மாதிரி கோகோபிட்டையுமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கணும் நான் வச்சுருக்க செடிக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நான் என்கிட்ட மண்புழு உரம் இருந்தது அப்படிங்கிறனால இதை கூட நான் வந்து கலந்துருக்கேன் இது கூட தொழு உரம் இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தொழு உரமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மண்புழு உரமாக இருக்கட்டும் நம்ம வந்து கொஞ்ச அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதுமானது இப்போ இத எனக்கு வந்துட்டு மண்புழு உரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால இன்னொரு கப் வந்து கோகோபீட் நான் வந்து அது கூட சேர்த்துக்கிறேன் இதை நம்ம நல்லாவே கலந்து விட்றலாம் நான் கொஞ்சமாக செய்கிறனால இந்த மாதிரி காரச்சட்டி வீட்டில் இருந்துச்சு இதில் கொட்டி நான் இதை வந்து கலந்து விடுறேன் இதை விட கொஞ்சம் அதிகமாக செய்யும் போது நம்ம வந்து கீழே வந்து கொட்டி அதை கலந்து விடுறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை நம்ம வந்து செடிகளுக்கு மொதல் கொடுத்துடலாம் எங்கிட்ட இருக்க ரோஸ் செடிக்கு தான் இப்போ வந்து நம்ம இதை வந்து கொடுக்க போகிறோம் இந்த ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா நான் நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் ரோஸ் செடி வாங்கினப்போ எனக்கு கோகோபீட் இல்லை அதனால் நான் இந்த ரோஸ் செடியை ரீபார்ட் பண்ணும்போது வீட்டில் உள்ள தோட்டத்து மண்ணை மட்டும்தான் யூஸ் பண்ணினேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கோகோபீட் அப்புறம் வறுமி கம்போஸ்ட் கலவையை இந்த மாதிரி செடிகளுக்கு மேலாவில் நம்ம போட்டு விடணும் இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு மேலே போட்டு விடுறதுனால நம்ம வறுமி கம்போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உரமாக மாறிடும் அதே மாதிரி கோகோபீட் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அது ஈரப்பதமாகவே அதை வச்சுக்கோம் நாம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது மண்ணெல்லாம் கரைஞ்சு உள்ளே ஓடிரும் இல்லையா இந்த மாதிரி இது மண்ணு கூட இதுவே கலந்துக்கும் போது உள்ளே வந்து ஈரப்பதமாகவும் இருக்கும் அதே மாதிரி மண் வந்து ரொம்ப காற்றோட்ட வசதியாகவும் இருக்கும் மாடித்தோட்டத்தில் நம்ம கோகோபிட் முழுசாக யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா தொட்டி வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த மாதிரி செடிகளுக்கு மேலாவில் நம்ம வந்து மண்ணு போடுறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது எல்லா தண்ணியும் வந்து நம்ம வந்து மண் எல்லாமே மக்கி கீழே வந்து கம்மியாயிரும் அதுக்காக இப்படி நம்ம மேலாவில் கொஞ்சம் மண்ணு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் வெறும் மண்ணாக போடாமல் அதுக்கு நம்ம இந்த மாதிரி வெறுமி கம்போஸ்ட்டு கோகோப்பீட்டு இந்த மாதிரி எதாவது சேர்த்து போடலாம் தொழு உரம் இருந்தாலும் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பூச்செடிகளுக்குமே இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்க இந்த செவ்வந்தி பூச்செடிக்கு இதுக்கு மேலாவில் நான் வந்து இந்த மண்ணை கொடுக்குறேன் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது சம்மங்கி பூச்செடி இது வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிச்சு நிறைய பூக்கள் பூத்தது பக்கத்தில் நிறைய கிளைகளில் குட்டி குட்டி செடியாக வர ஆரம்பிச்சிச்சு அதோட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை பூச்செடி இது வந்து குட்டி செடியாக கொண்டாந்து வச்சது தான் இந்த மாதிரி நான் வந்து இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் வந்தது நிறைய பூக்கள் பூத்துது நம்மளோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நான் சார்ட்ஸில் போட்டிருப்பேன் இதில் நிறைய பூவே பூத்துருந்தது அதுக்கு பக்கத்தில் உள்ள செடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மஞ்சள் செவந்தி பூ இது வந்து அழகாகவே பூ பூத்துருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மகமல செடி இந்த பூ செடிக்குமே நான் வந்து இதை தான் கொடுக்குறேன் இது வந்ததுக்கப்புறம் பார் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு புதிய இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் ஒரு குட்டி டப்பாலையுமே வந்து பிரம்மகமலை இலையை இதை ஒடிச்சு வச்சுருக்கேன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்குமே இப்போ வந்து நம்ம இந்த கலவையை வந்து கொடுத்துடலாம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பூச்செடிகளுக்குமே வந்துட்டு இந்த மண்புழு அதே மாதிரி பிட் சேர்ந்த கலவையை வந்து நம்ம கொடுத்துட்டோம் இந்த மாதிரி கலவையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பூச்செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் காய்கறி செடி அதே மாதிரி கீரை எல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா அதுகளுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்டெப் இருக்குது அது என்ன அப்படின்னா செடிகளுக்கு தண்ணி கொடுக்குறது செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது வாட்டர் பாட்டில் மூடியில் ஊசியை வச்சு ஓட்ட போட்டோம் அப்படின்னா மலைச்சாரல் மாதிரி தண்ணி வரும் இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது எல்லா இடத்துலையுமே தண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதே மாதிரி நம்ம செடிகளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் பச்சை தண்ணியை மட்டும் கொடுக்காம நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அரிசி கழுவன தண்ணி காய்கறி கழுவன தண்ணிகளையுமே நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்பு கழுவுன தண்ணியுமே கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு எதுவும் வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியுமே நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றலாம் செடிலாம் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டிலே நம்ம வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர்லாம் செஞ்சு நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றலாம் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோஸ்கள் வரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச கார்டனிங் டிப்ஸை கமெண்டில் சொல்லுங்கள்